குழப்பத்துல இருக்க மாதிரி இருக்கு. என் பையனை ஜெயில போட்டீங்கல்ல, ஒருத்தனையும் விட மாட்டேன். நான் இருக்கிற வரைக்கும் வினைக்கு எதுவாங்க. இதுக்கே கோபப்பட்டா எப்படி? உண்மையான தர்ம யுத்தம் இனிமேதான் ஆரம்பிக்க போகுது. விஷத்தை இங்க இருக்காத, ஒழுங்கா பேசு. அப்புறம் பேசுறதுக்கு வாய் இல்லாம செஞ்சிருவேன். நான் இப்படிதான்டா பேசுவேன். உன் மனசுல நான் வீரன் நினைப்பா? உண்மையான வீரன் யாருன்னு காட்டுமா? யாருக்கிட்ட பேசுறேன் தெரிஞ்சுதான் பேசுறேடா. என்ன மறந்துட்டிய? உன் பையன் பேர் என்ன? பார்கவ். அவன் உள்ள இருக்கிற வாழ்க்கைய பழகிக்கு சொல்லுங்க. நான் ரொம்ப நாளைக்கு உள்ள இருப்பான், ஆனா பயப்பட வேணான்னு சொல்லு. இன்னும் கூடிய சீக்கிரத்துல அவன் அப்பனும் வந்து சேருவான்னு சொல்லு. உன்னை உள்ள தள்ளுறதுக்கு எனக்கு எல்லா எவிடன்ஸும் இருக்கு. என்ன கதை உள்ள? உன்கிட்ட இருக்க ஒரே எவிடன்ஸ் அந்த வினய் தான். அவனையும் சீக்கிரமா முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் எங்க நியூட்ரிஷன் கம்பெனில இந்த மாதிரி ஒரு ஸ்டடி நடந்த விஷயமே வெளி உலகத்துக்கு தெரியாம போயிடும். இவ்வளோ பெரிய விஷயத்த மறைக்க முடியும்னா அதை வெளியெடுக்கவும் முடியும். நீயும் பையனும் அந்த ஹெல்த் ரிங்கில் என்ன கலந்துருக்கீங்க, அந்த ஹெல்த் ரிங்கை வச்சுக்கிட்டு என்ன செய்யலான்னு திட்டம் போட்டிருக்கீங்க, அதெல்லாம் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு எனக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்கு. அதுக்கு சான்ஸே இல்லையே. நீ போய் சொல்ற என்ன? குழப்பமா இருக்க, முகம்லாம் வாடி இருக்கு, பயமா? மாட்டிக்கிட்டும்னு பயமா? உனக்கு எப்படி கிடைச்சது இந்த எவிடன்ஸ் எல்லாம்? யார் கொடுத்தா? உனக்கு ஒரு விஷயம் தேவைன்னா நீ கொஞ்சம் கூட தயங்காம யார் களத்தையும் அறுப்ப, யார் காலையும் விழுவ. யாருக்கும் தெரியாம ஆளுங்களை அனுப்பி ரகசியமா வேலை முடிக்கிறது உனக்கு மட்டும்தான் தெரியுமா? எதுவா இருந்தாலும் நமக்குள்ள பேசிக்கலாம். உங்ககிட்ட இருக்க எவிடன்ஸ என்கிட்ட கொடுத்து வருது. உனக்கு என்ன வேணுமோ கேளு. சரி, டீல நமக்குள்ளேயே முடிச்சுக்கலாம். இப்போ பாரு கருணா, இந்த எவிடன்ஸ் மட்டும் வெளியே வந்துச்சுன்னா நானு என் பையன் கஷ்டப்பட்டு உருவாக்கின இந்த சிலம்பம் அகாடமி எல்லாம் மண்ணோட மண்ணா போயிடும். அந்த எவிடன்ஸை மட்டும் என் கையில கொடுத்துரு. உனக்கு என்ன வேணுமோ நான் செய்யறேன். எப்போ சுயலாபத்துக்காக ஒரு சின்ன பையனோட உயிரை எடுக்க துணிஞ்சியோ அப்பவே உன்னையும் உன் பையனையும் அழிக்க முடிவு பண்ணிட்டேன். ஆனா உன்னை அழிக்கிறத விட வினைய காப்பாத்துறது தான் முக்கியம். சரி, நம்ம ஒரு டீல் பண்ணிக்கலாமா? வினயோட சர்ஜரிக்கு நீ பணம் கொடுத்தீன்னா என்கிட்ட இருக்கிற எல்லா எவிடன்ஸும் உனக்கு கொடுத்துட்றேன். திடீர்னு என்கிட்ட வந்து அவ்வளோ பணம் கேட்டா நான் எங்கே போவேன்? நான் ஒரு சாதாரண சிலம்பம் மாஸ்டர். அப்போ உங்ககிட்ட பணமே இல்லையா? என்னை சுற்றி பாருக்கறண்ணா, அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் என்னோட சிலம்ப கலை இவ்வளவுதான் ஏன் சொத்து? தேவைக்காக அதிக வட்டிக்கு பணம் வாங்குறவன் நம்ம சும்மா போய் கேட்டா திருப்பி தர மாட்டான். அதுக்காக தான் உங்களை அனுப்புறேன். அன்பு செல்வன் ஆசான் கிட்ட கத்துக்கிட்ட எல்லா விதையும் பயன்படுத்தி அவங்கள போய் அடிங்க, உதைங்க, மிரட்டுங்க, என்ன வேணா செய்யுங்க. எனக்கு ஏன் பணம் வசூல் ஆகணும்? இதெல்லாம் நம்ம செய்யறோம்னு அன்பு செல்வம் ஆசானுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆகாது. அதனாலதான் தெரியாம செய்யுங்கன்னு சொல்றேன். பணம் சம்பாதிக்கிற ஆசை இருக்குல்ல? நிறையவே இருக்கு. அப்போ நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க.
நீங்க கேக்குற பணத்தை நான் தரேன். ஆனா இந்த விஷயம் நமக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியமா இருக்கணும். ஓகே சரி போ. இந்த மாதிரி விஷயத்த ஒரு பேஷண்டோட பேரண்ட் கிட்ட பேசுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு டாக்டரா எனக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கும்போது ஒரு அம்மாவா உங்களுக்கு எப்படி இருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. இருந்தாலும் எனக்கு வேற வழி இல்லை. பேஷண்டோட ப்ரோக்னோசிஸ பத்தி எங்க பேனல் ஆஃப் டாக்டர்ஸ் நிறைய பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஆனா எல்லாருமே அதே தான் சொல்றாங்க. I'm really sorry to say this. ஆனால் உங்கள் பொண்ணு தீப்தி கோமாலேருந்து வெளியே வர்றதற்கான சான்சஸ் ரொம்ப மினிமலாக தான் இருக்கு. வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட்டை மாற்றி மறுபடியும் அவளை பழைய நிலைமைக்கு கொண்டு வரலாம்ல? தீப்தியோட கண்டிஷனில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. எங்களால் முடிஞ்ச ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் நம்ம கொடுத்துட்டோம். வெளியிலேருந்து நியூரலஜி ஸ்பெஷலிஸ்டை வர வச்சு டயக்னோசிஸ் செஞ்சு பார்த்தாச்சு. ஆனால் தீப்தி எதனால கோமாக்கு போனாங்க, அவங்கள எப்படி ரிகவர் பண்ணுறதுன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. ஐம் ரியலி சாரி டு சே திஸ். ஆனால் இதுக்கப்புறம் செய்கிறதுக்கு எதுவுமே இல்லை. என் பொண்ணு சரியாக வர வழியே இல்லையா? நான் கடைசி வரைக்கும் என் தீப்தியை இப்படி ஒரு உயிர் இல்லாத பொருளாக தான் நான் பார்க்கணுமா சொல்லுங்க டாக்டர். சம்டைம்ஸ் மெடிக்கல் சயின்ஸால கூட சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது. அந்த சிச்சுவேஷன்ல தான் தீப்தி இருக்காங்க. இந்த நேரத்துல அடுத்து என்ன செய்யணுங்கிற முடிவை பேஷண்டோட பேரண்ட்ஸ் தான் எடுக்கணும். சரி அழாதீங்கம்மா, இங்க வாங்க உட்காருங்க. நீங்க சொல்லிதான் ட்ரீட்மெண்ட் இன்னும் கொஞ்ச நாள் கண்டினியூ பண்ணுவோன்னு நான் ஏதோ ஒரு நம்பிக்கையோட இருந்தேன். என் பொண்ணு எழுந்து வருவா, என்ன பேசுவா, நடப்பா, என் அம்மானு கூப்பிடுவான்னு. ஆனா இப்ப அதெல்லாம் பொய்யா போச்சா? உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா இனிமே தீப்தி சர்வைவ் பண்றதுக்கும் மறுபடியும் எழுந்து வரதுக்கான சான்சஸ் ரொம்ப குறைவு. இது ஏத்துக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருந்தாலோ, இது உங்ககிட்ட சொல்ல வேண்டியது டாக்டரா என்னோட கடமை. பொண்ணுக்கு ஏதாவது வழியோ வேதனையோ கஷ்டத்துல இருந்தா அது அவளால வாய் தொட்டு கூட சொல்ல முடியாதுல்ல? இந்த கேள்விக்கு அவளால மட்டும்தான் பதில் சொல்ல முடியும். பட் எஸ், அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எப்படியாவது என் பொண்ணு எழுந்து வந்துட மாட்டாளான்னு ஒரு சின்ன நம்பிக்கையோட நான் இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போதும் சந்தோஷமா நடமாடிக்கிட்டு இருப்பா, எல்லாரையும் சிரிக்க வச்சுக்கிட்டு. அப்படி இருக்கிற தீப்தியை இப்படி தினம் தினம் பார்க்க என்னால முடியல. என்னோட சுயநலத்துக்காக அவளை வேதனைப்பட வச்சு அதுல வர நம்பிக்கை எனக்கு வேண்டாம். என்னோட பேசணும். சரிம்மா வாங்க. நீ நினைக்கிற மாதிரி உங்க அப்பா நல்ல ஊர்ல தம்பி. அவருக்கு இன்னொரு முகம் இருக்கு.
உங்களுக்கு தான் தெரியும். அப்புறம் மகராசி காலையில எங்க போயிட்ட? மார்க்கெட் போறேன். மார்க்கெட் போறேன். மார்க்கெட்டா? ராத்திரி பூரா மீட்டிங் முடிச்சுட்டு வரேன். புருஷனுக்கு பசியாரெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் தெரியாது. கொஞ்ச நேரத்துல வரேன். கொஞ்ச நேரத்துல வரேன். கொஞ்ச நேரத்துலயா? எனக்கு இப்ப பசி, எனக்கு இப்ப வேணும். ஏய், உன்னை எது கிளம்ப பண்ண? எனக்கு ஒத்தாசையா இருக்கணும் தானே? இருக்கியா? இருக்கியா? இருக்க முஞ்சா பாரு. வாடி. ஏய், கல்லானாலும் கணவன், புள்ளானாலும் புடிச்சேன். புள்ளாச்சும் கொடுக்குறியா? தப்பான நானா நீயா? நானா நீயா? என்ன பயமா இருக்க? பாவம் பார்க்க சொல்றியா? பரிதாப பாட சொல்றியா? ஏய், இந்த கருணாவுக்கு கருணை இல்லடி. என்ன விட, நான் போனோம். எங்க போனோம்? அப்பாக்கு தண்ணி கொடுக்க. எனக்கும் தான் தகமா இருக்கு. ஜஸ்ட் மிஸ், நம்ம புது பசங்களுக்கு ஒழுக்கம் நேர்மைன்னு இந்த மாதிரி பெருசு பெருசா என்ன கத்து கொடுத்துருந்தீங்க. ஆமா, அதுக்கு என்ன? நீ சொன்ன மாதிரியே புது பசங்கப்பா, மெதுவா தானே நம்ம வழிக்கு கொண்டு வர முடியும். வெளியில எல்லாரும் பேசிக்கிறாங்க பாய். என்னண்டு, நம்ம அகாடமியில அதிக வட்டிக்கு கடன் கொடுக்குறோமா? அது மட்டும் இல்ல, இந்த சிலம்பாட்டம் அடிமறைகள்லாம் பயன்படுத்தி மிரட்டி வசூல் வாங்குறோம்னு எல்லாம் பேசிக்கிறாங்க பாய். உனக்கு என்ன தெரியாதா என்ன? யார் இதெல்லாம் செய்யறது, யார் சொல்லி செய்யறதுன்ட்டு என்ன சனமத்தை வச்சு பேரு புகழ் அங்கீகாரம் சம்பாதிக்கவும் தெரியணும், பணம் சம்பாதிக்கவும் தெரியும். அதை தெரிஞ்சவன் புத்திசாலி. இதை நம்ம அகாடமியில் உள்ள சில புத்திசாலிங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிய வச்சோம், எது நமக்கு சரியோ அதுதான் நியாயம். நம்ம ஒன்று சிலம்பத்தை தப்பாக பயன்படுத்தல, நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறோம். சிலம்பத்தில் நீ ஜெயிச்சுக்கிட்டு இருக்க வரைக்கும் தான் உனக்கு பேரு புகழ் எல்லாமே. ஆனால் பணம் இருக்கவனுக்கு மதிப்பும் மரியாதையும் நிலச்சி இருக்கும். இதுதான் நான் என் அனுபவத்தில் கற்றுக்கிட்டது. ஏய், வாடா. அப்புறம் குமாரே, அது ரிலாக்ஸா, டென்ஷன் இல்லாம ராஜா ராணி மாதிரி வரீங்க. அண்ணா இல்லண்ணா. ஆனா எனக்கு டென்ஷனா இருக்குடா, நீ வாங்கின காசு திருப்பி கொடுக்காம. அப்படிலாம் இல்லண்ணா. ஏன்னா நொன்ன, நீ எடுத்தது 1000, கொடுக்க வேண்டியது 5000. இப்ப பணம் இல்லண்ணா. அப்பவும் அதான் சொன்னேன், 2 மாசத்துல கொடுத்துருவேன். இப்ப 8 மாசம் ஆகுது, என் பசங்களை வந்து கேட்டுக்கிட்டே இருக்கானுங்க. இப்ப இந்த கருணாவை வசூல் வாங்க வச்சுட்டல. இல்லண்ணா. பணம் இல்லையா? இல்லையாண்ணா. பணம் இல்லையா? சரி பரவாயில்ல, பணம் இல்லையாடா. சரி, ஏதாச்சும் அடக்கி வச்சிருக்கோம். என்கிட்ட இப்ப வேற எதுவும் இல்லையே. இல்ல, ஆமா இல்ல. இருக்க இல்ல இல்ல, எனக்கு இல்ல, பையன் ஆசை. இந்த கருணாவுக்கு கருணையே இல்லடா. அடுத்த வாட்டி வரும்போது காசோட வா, புரியுதா? இல்லைன்னா
அடா. சிங்கப்பெருமாள் சாவணும், அவன் சாவு கொடூரமா இருக்கணும். கருணாகரனுக்கு பாசம் சென்டிமெண்ட் எதுவுமே கிடையாது. தன் சுயநலத்துக்காக எது வேணா செய்வான். கட்டின பொண்டாட்டி பித்த பிள்ளை எதையும் பார்க்க மாட்டான். என்னதான் ஹீரோவா சூஸ் பண்ணிருக்காங்க, சாதாரண ஹீரோ இல்ல, ஆக்சன் ஹீரோ. சிலம்பம் எல்லாம் கத்துக்கிட்டு ஸ்டன்ட் சீக்வன்ஸ் எல்லாம் பண்ணோம். இத்தனை வருஷமா நிறைய டிராமா நடிச்சுட்டு இருக்கேன், ஒரு ஆப்ஜெக்ஷன் கூட நீங்க பண்ணுது. இப்ப மட்டும் ஏன் திடீர்னு? அது சொன்னாலும் உங்களுக்கு புரியாதுடா. டான்ஸ் கத்துக்கிட்டேன், இப்ப ஸ்டன்ட்ஸ் கத்துக்க போறேன். ஸ்டன்ட்ஸ் எல்லாம் பண்ணும்போது நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வரும். ஏன் என்னால ஸ்ட்ராங்கா இருக்க முடியாதா? உன்னால முடியாதுன்னு சொல்லலடா. செல்வம் வேண்டான்ற மதி மாறணும். அவன் பையனும் தப்பானவன். நான் அப்பவே சொன்னேன் செல்வம் வேணான்னு. எங்க கேக்குறான் நீ? அதை சொல்லுமா அப்பா. இந்த டாபிக் விட்டா வேற டாபிக் இல்லையா பேச? உன் நல்லதுக்கு சொன்ன கோவம் தான் வரும். செல்வம் வேணான்டா. மனசுல வச்சுதா நீ செல்வம் கத்துக்க வேணாம் சொல்றான்னு தோணுது. ரொம்ப நன்றிப்பா. இந்த பணத்துக்கு எப்படிப்பா ஏற்பாடு பண்ணீங்க? பணம் யார் கொடுத்தாலும் முக்கியம் இல்லை, நடக்க வேண்டியதை பார்ப்போம். ஆனால் நீங்கள் செஞ்ச இந்த உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்? என்ன பெருசாக பேசிக்கிட்டேன்? நீங்களும் எனக்கு ஒரு குடும்பம் மாதிரி தான். ஒரு பிள்ளைக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சேன். ஒரு உயிரோட மதிப்பு எனக்கு நல்லா தெரியும். அதை காப்பாற்ற நான் என்ன வேணாலும் செய்வேன். கிறிஸ்டோபர், உங்களை நம்பிதான் இருக்கேன். பெயில் கிடைச்சிடும் இல்ல சார்? நம்ம பார்கவ் மேல வெறும் பெயிலபிள் கேஸ் தான் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அப்படியே எவிடன்ஸ் இருந்தா கூட ஈஸியா பெயில் கிடைச்சிடும். இதுல ஒரு நல்ல விஷயம் பாருங்க, இது வரைக்கும் போலீஸால எந்த ஒரு எவிடன்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. இன்ஃபேக்ட் அவங்ககிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. எப்படி இருக்கும்? அதான் இருந்த ஒரு விட்னஸையும் காசு கொடுத்து பேச முடியாதபடி பண்ணிட்டேன்ல. பயங்கரமான ஆள் சார் நீங்க. சில நேரம் நீங்க கிரிமினல் லாயரா இல்ல நான் கிரிமினல் லாயரான்னு எனக்கே டவுட்டா இருக்கு. கிறிஸ்டோபர், லாயர்னா
சட்டம் மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும், ஆனா கிரிமினல்னா சட்டத்தை எப்படி சமாளிக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும். அதுவும் சரிதான். பெயில் பண்ண செக்யூரிட்டி அப்ளை பண்றதுக்கு சில டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தீங்க இல்லையா, அதெல்லாம் படிச்சு பார்த்தேன், எல்லாம் பக்காவா இருக்கு. கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் படி போலீஸே நினைச்சா கூட நம்ம பிள்ளைய உள்ள வைக்க முடியாது. அவங்க இன்னைக்கு கண்டிப்பா பெயில் கிடைச்சே ஆகும், நீங்க கவலைப்படாதீங்க. எல்லாம் ஓகே, ஆனா இந்த ஆபீசர் ஃபரூக் நினைச்சாதான் பயமா இருக்கு. ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி என் பையனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு உறுதியா இருக்கா. என்ன சார் நீங்க, நான் எவ்வளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் லாயர், நான் உங்க பக்கத்துல இருக்கும்போது கவலைப்படலாமா? நான் கோர்ட்ல பாயிண்ட் வச்சு பேசினா அப்படியே கோர்ட்டி அலரு சார். இதெல்லாம் எனக்கு பெட்டி கேஸ் மாதிரி, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. இப்பதான் நிம்மதியா இருக்கு. என் பையன் ஜெயில கஷ்டப்படுறத பாக்குறப்போ என்னால நிம்மதியா தூங்க கூட முடியல. அவன் வெளியே வந்தாதான் எனக்கு நிம்மதி. இன்னையில இருந்து பாருங்க, நீங்க நல்லா தூங்குவீங்க, என்னை நம்புங்க. இப்ப பாருங்க, ஐயோ ஃபரூக் வருவாரு, நம்ம டாக்குமெண்ட்ஸ் அவர்கிட்ட சப்மிட் பண்றோம், அவர் அப்படியே படிச்சு பார்த்துட்டு பெயில் கிராண்டட் சொல்லிடுவாரு. இன்னும் 1 hour நீங்களும் உங்க சன்னும் உங்க வீட்டுல இருப்பீங்க. அப்படியே என் ஃபீஸும் என் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிரும்ல.